விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜ் கௌபா தலைமையில் தில்லியில் நேற்று உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வைரஸ் பாதிப்பு அறிகுறிகளுடன் இருப்பவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இது தவிர சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட வுகான் நகரிலிருந்து இந்திய மாணவர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பாகவும் இதற்காக சீன அரசிடம் வேண்டுகோள் விடுப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சகம் சார்பில் போக்குவரத்து மற்றும் சிகிச்சை வசதிகள் மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்தியாவில் இதுவரை கொரோனா வைரஸால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும், எனினும் சீனாவிலிருந்து திரும்பிய 12 பேருக்கு வைரஸ் பாதிப்பு அறிகுறிகள் இருந்ததால் அவர்களின் ரத்த மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய வைரஸ் நோய் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த 29,707 பயணிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும், இது தவிர நேபாள எல்லையில் தீவிர சோதனை நடந்து வருவதாகவும், சர்வதேச துறைமுகங்களில் சீனாவிலிருந்து வரும் கப்பல் பயணிகள் மற்றும் ஊழியர்களை தீவிரமாக சோதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள வுகான் நகரில் உள்ள 250 இந்திய மாணவர்களை தாய்நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக இந்தியா சீன அதிகாரிகள் நேற்று பேச்சு நடத்தின. இந்தியாவின் சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இந்திய தூதரிடம் கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க சீன அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அந்நாட்டு அதிகாரிகள் விளக்கியதாகவும், வெளிநாட்டு மாணவர்களை அந்நகரிலிருந்து பாதுகாப்பாக அவர்களின் தாய்நாட்டிற்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சீன அதிகாரிகளுடன் இந்திய தூதர அதிகாரிகள் தொடர்பில் உள்ளனர். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்தியர்கள் தாய்நாட்டு தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும், அல்லது 027-871-22-256 மற்றும் 878-11-173 ஆகிய எண்களில் அழைக்கலாம் என்றும் தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய மாணவர்களை அழைத்துச் செல்ல சீனா அனுமதி அளித்து அதற்கான நடவடிக்கையில் இறங்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு தில்லியில் தயார் நிலையில் போயிங் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீனாவில் வுகான் நகரில் இருக்கும் இந்தியர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை இயக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். சீனாவிலிருந்து கேரளா திரும்பிய ஒருவருக்கும் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவருக்கும் வைரஸ் பாதிப்பு அறிகுறிகள் இருப்பதால் அவர்கள் தனி வார்டில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதேபோல் கொல்கத்தா வந்த சீன பெண் பயணி ஒருவருக்கும் இந்த பாதிப்பு இருப்பதால் மருத்துவமனையில் அவர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார். தமிழகத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என்றும், எனினும் சென்னை, திருச்சி உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மருத்துவமனைகளில் தயார் நிலையில் மருத்துவக் குழுவினர் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் சென்னையில் நேற்று பேட்டியளித்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.